ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக தீபாவளி டூர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாட்டர்டே மார்னிங் தான் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் எந்த காயுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு சாதமும் பருப்பும் கடையலான்ட்டு தான் இருந்தேன். ஸோ சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி. எல்லாருமே ரொம்ப பசியில் இருந்தோம். அதுவும் இல்லாமல் வெளியிலேயே இந்த ஒரு வாரமும் கடையிலேயே சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி தான் நாங்கள் வீட்டிலையே சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பால் காய்ச்சும்போது கொஞ்சமாக பொங்கிருச்சு. ஸோ அடுப்பு வந்து கொஞ்சம் மெஸியாக தான் இருக்குது. ப்ளீஸ் சாரி, மைண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி ஈவினிங்காக தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு இப்போ நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு தக்காளி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தக்காளி, கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதால பருப்புக்கு நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு, வெறும் பருப்புக்கு தொட்டுக்கிறதுக்கு. இப்போ ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, இல்லாட்டி பேனில் வந்து ஒட்டிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து கொஞ்சமாக மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சா நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். தக்காளி இப்போ மசிஞ்சு வதங்கிருச்சு. நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா தூள், சாரி கறி மசாலா தூள், ஆச்சி கறி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது மட்டும்தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையே இல்லை, எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்து வந்துடும். எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இடையில வேணும்னா நம்ம திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அண்ட் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரில் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பு கூட உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமா
பூண்டு மட்டும் பூண்டு தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு தோசை பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணணும். நான் இதில் சீரகம் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பருப்பு வேக வைக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்தே வேக வச்சுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக வதக்கி போடுறேன். சீரகம் ஆட் பண்ண மறந்துட்டதால் இப்போ சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் சேர்த்துருக்கேன். இது இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணவே இல்லை, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சுட சுட சாதம், பருப்பு கடையல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். வீட்டில் காய் எதுவுமே இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பருப்பு கடையல் செஞ்ச ஒரு அப்பளம் பொறிச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு கடையல் பண்ணாலே மாங்காய் ஊறுகாய் என்னோட ரொம்ப ஃபேவரேட். ஸோ நம் எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான், ரொம்ப சூப்பராக சாப்பிட்டோம், டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் எப்போவாச்சும் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் லஞ்சை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு